have seen or heard them on stage. Sublime in performance. What goes on in their minds? What lies behind the choices they make? The paths they choose? Here is a glimpse into an artist's mind. An exploration of an artist's journey, both in art and in life, with a treasury of insights. It is about who they become as they evolve into artists, their transformation through the struggles in that journey. Discover the human behind the artist. Core of any art form is liberation. I always think ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம வந்து மியூசிக்குக்கே லிபரேஷன் கொடுக்கலனா எப்படி மியூசிக் கேட்குறவங்களுக்கு லிபரேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு குருனா என்னோடய அம்மா தான். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, 5 வயசில் பாட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆனால் அது ஞாபகம் இல்லை. ஷி வாஸ் சிங்கிங் இன் ஆல் இண்டியா ரேடியோ, லைட் மியூசிக் செக்ஷனில் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் டீச் பண்ணுறதுக்கு வந்து நெல்லை தாத்தான்னு நான் கூப்பிடுவேன். அப்போ வந்து நான் அதை கேட்டு பாடுவேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை அதெல்லாம். நெல்லை தாத்தா ஞாபகம் இருக்குது. பட் ஐ கேன் சே ஹீஸ் ஒன் ஆஃப் மை வெரி ஏர்லி இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்லுவேன். பட் அதுக்கப்புறமா அம்மா தான் எனக்கு டீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட குரு லலிதா ருக்மிணின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு டீச் பண்ணாங்க. என்னோடய வாத்தியார் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 9 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மாவோட குரு லலிதா ருக்மிணி அவங்க தான் வந்து நீ ஜேவி சார்கிட்ட கூட்டின்னு போ, பையனை கூட்டின்னு போன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனாங்க. அப்போது வந்து சாருக்கு அப்போவே 60 வயசுக்கு மேலே இருந்தது. பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ சின்ன பையனாக இருக்கான், எதுக்கு நான் என்னால் எப்படி எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி சொன்னார் சார். ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் ஆல் இண்டியா ரேடியோ. ஸோ அவர் ரிட்டையர் ஆகி அந்த டைமில் இருந்தபோது கொஞ்சம் லைஃப்பில் சில் பண்ணலாமேன்னு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அப்போது வந்து எங்கள் அம்மா அப்பா என்னை கொண்டு போய் வாத்தியார்கிட்ட சேர்த்தா. ஆனால் அந்த மொமெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது. வேற என்னோடய அப்பா வந்து ஒரே ஒரு பாட்டு பாடி கேளுங்கோ, அதுக்கப்புறமா வந்து வேணுமா வேணாமாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நான் பாடினேன், அகிலாண்டேஸ்வரி பாடினேன். அதுக்கப்புறமா அன்றைக்கே வந்து எனக்கு கிளாஸ் ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு பிரகிருதீஸ்வரம்னா என்ன, விக்கிருதீஸ்வரம்னா என்னென்னு அப்போவே என்னோடய நோட்டில் எழுத ஆரம்பித்தேன். நாளைக்கும் கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். ஸோ எனக்கு வந்து இது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அந்த ஒரு அவேர்னஸே இல்லாத ஒரு டைமில் நான் ஜெயவெங்கட்ராம் சார்கிட்ட வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஆஃப்டர் அ பாயிண்ட் நம்ம மியூசிக்கை வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக அப்ரோச் பண்ண ஆரம்பிப்போம். ரொம்ப டெக்னிக்கலாக கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற ஏஜ் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து என்னோடய குருக்கிட்ட போயிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சது. நிறைய பேசிக் இப்போ எனக்கெல்லாம் வந்து சரளி வரிசை அலங்காரம் இதெல்லாம் தான் நிறைய எக்ஸ்டென்சிவாக ப்ராக்டிஸ் பண்ணுவார், ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவார், நிறையா டீச் பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேசிக்ஸில் நிறைய விஷயத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது எனக்கு சின்ன வயசுலேயே என்னோடய குருகிட்ட சேர்ந்ததுனால. அண்டு அது ஒரு மிலிட்டரி ரிஜிம் மாதிரி தான். அது வந்து போனால் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தலையை அசைக்க முடியாது. அவர் நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிச்சிருவார் அந்த கிளாஸில்.
ஸோ அண்ட் அதுக்கு சின்ன வயசுலேயே நான் போனதுனால என்னால் ரெடி ஆக முடிஞ்சது. ஆக்சுவலாக அவர் இப்போ இல்லை அப்படின்ட்டு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு இன்னுமே என் முன்னாடி நான் எப்போ பாடினாலும் வந்து அங்கே நின்று கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அவர் சொல்லுவார் எப்பயுமே, நான் வேணால் வந்து நீ கச்சேரி போடும்போது முன்னாடி ஃப்ரண்ட் ரோலில் வந்து உட்காந்துடுறேன், உட்காந்துட்டு நான் ஃபுல்லாக அபிநயம் பிடிக்கிறேன், அப்போ ஏன்னா கரெக்டாக எக்ஸ்ப்ரெஷனோட பாடுறியான்னு பார்ப்பேன். ஸோ எனக்கு எப்பயுமே வாத்தியார் முகம் தெரிஞ்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாக்கியம்னு தான் சொல்லுவேன், எனக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங். இப்போ நான் எனக்கு மியூசிக்கில் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கோ, ஹவு ஐ லேர்ன் அண்ட் மை குவெஸ்ட் ஃபார் யூனோ லேர்னிங் நியூ மியூசிக் அண்ட் மை குவெஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் நியூ திங்ஸ், எப்பயுமே புதுசாக எதா கற்றுக்கணும், எப்பயுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் மியூசிக்கில், அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையான ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு மியூசிஷியன்ஷிப்புக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக, இதுதான் மியூசிஷியன்ஷிப், இதுதான் அதுன்ற டெக்னிக்கல் விஷயமாக டீச் பண்ணாமல் நேச்சுரலாக என்னால் என்னோடய குருவோடு இருந்து இருந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சுது. ஐ திங்க் அதுதான் நான் பெரிய பிளெஸ்ஸிங்கை பார்க்குறேன். வாத்தியார் என்ன சொல்வார்னா, லயம் அப்படிங்கிறது என்னென்னா லயிக்கிறது தான் லயம் அப்படின்னு சொல்லுவார். கணக்கு பண்ணால் வந்து சௌக்கியம் இருக்காது, சௌக்கியமாக பாடணுன்னா வந்து கணக்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற தியரிக்கு ரொம்ப அகேன்ஸ்டாக இருக்கிறவர் என்னோடய வாத்தியார். அண்ட் எனக்கு வந்து எந்த தியரியுமே எனக்கு கிடையாது, ஏன்னா நான் வாத்தியார் என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதை பாடுவேன். நான் நிறைய கேட்டிருக்கேன், நிறைய மியூசிக் நான் அந்த டைம்லேயும் கேசட் வாங்கி எங்கள் அம்மா நிறைய கேசட்லாம் வாங்கி கொடுப்பேன், எல்லாமே கேட்டிருக்கேன். ஆனால் தி அப்ரோச் டுவர்ட்ஸ் லயம், எப்படி வந்து நம்ம லயம்னா என்னங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் நமக்கு, அதாவது நம்ம காலப்பிரமாணம்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஒரு ஒரு பாட்டுக்கும் ஒரு காலப்பிரமாணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டே நம்ம வேறு வேறு டைமில் வேறு வேறு இடத்துல பாடும்போது அந்த காலப்பிரமாணமும் மாறுது. ஸோ அப்போ பிரமாணங்கிறது என்ன அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு, இப்போ நான் ஃபிலோசாஃபிக்கலாக பேசினாலும் இது எல்லாமே எனக்கு என்ன அறியாமல் எனக்கு உள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நமக்கு எப்போது இந்த பாடுறதுக்கும் நம்ம தாளம் போடுறதையும் நம்ம எப்போது கான்ஷியஸாக இல்லாமல் ரெண்டும் ஒன்றா சேர்கிறதோ அப்போ தான் லயம் வந்து நமக்கு உள்ளே வரும் அந்த அந்த பாட்டுக்கான பாடும்போது. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ்னு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் லயம்ங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு கிரகிச்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஃப்ரெண்டுக்கும் மேலே ஒரு ஸ்தானத்தில் தான் அவர் இருப்பார். நமக்கு நமக்கு அகம்பாவம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ்ஸோ இல்லை ஒரு ரொம்ப ஒரு வாத்தியாருங்கிற ஒரு தோரணையில் இருப்பாரே தவிர. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா என்னை அடிக்கடி சொல்லுவார் வாத்தியார், நீ வந்து என்கிட்ட இந்த சங்கீதத்தை முழுசாவோ அதுவாக கத்துண்டியோ தெரில, ஆனால் இங்கிதான் கத்துன்ருக்க அப்படின்னு சொல்லுவார். இதில் சாம்பாரில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாச்சுன்னா வந்து நாக்குக்கு தெரியுதுல்ல அப்படின்னு கேட்பார். ஸோ அதில் மட்டும் கணக்கு இருக்குது, இதில் பாட்டில் கணக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்பார். 4 இன்ச்சு நாக்குக்கே வந்து இவ்வளோ ருசி தேவைப்படும்போது 1.5 கிலோ மூளைக்கு எவ்வளோ வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்னென்னா யோசிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்படக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவார் எப்போயுமே. அண்டு நம்ம யோசிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்படுறோம் அப்படிங்கிறதே நான் அப்போ தான் தெரிஞ்சுட்டேன் வாத்தியார்கிட்ட கற்றுக்கும் போது தான். ஸோ ஹீ ஆல்வேஸ் யூனோ மேக்ஸ் மீ கோ டீப்பர் அண்ட் டீப்பர் இன் டு எவ்ரி அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி திங் அண்ட் தென் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஹீ வில் ஜஸ்ட் பிரேக் எவ்ரி திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கீர்த்தனை சொல்லி கொடுக்குறாருனா கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 10 சங்கதி இருக்குன்னா அந்த 10 சங்கதியும் நான் எக்ஸாக்டாக பாடுறதுக்கு அவர் எழுதி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நான் ஒரு 1.5-2 வருஷம் பாடினதுக்கப்புறமா வந்து நான் என்னை பாட சொல்லி கேட்பார். நான் பாடினேன்னா நம்மளால் அவ்வளோதான் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ அப்போ தான் வந்து நம்ம, ஓ நம்மளும் இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் நம்மளோட இது, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பார் என்கிட்ட. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் அந்த ஒரு லிபர்ட்டி இருந்தது என்னோடய குருக்கிட்ட. அவருக்கு அவ்வளோ ஒரு ஓப்பன் மைண்டட் ஒரு குருவாக பார்த்தேன். அவரோட கன்சிடரிங் த டைம் ஃப்ரம் விச் ஹீ ஹஸ் கம் ஃப்ரம், அவரோட அப்ரோச் டுவர்ட்ஸ் மியூசிக், ஐ திங்க் ஐ மீன் வாட் எவர் ஐ எம் மேட் ஆஃப் இஸ் ஃப்ரம் ஹிம்.
ஹி வாஸ் அ வெரி வெரி சிம்பிள் பர்சன். அவருக்கு வந்து காலையில் எங்கள் வாத்தியாருக்கு எழுந்திரிச்சு இதில் வீட்டில் இருக்கிற சின்ன மூடியிலேருந்து பெரிய குடம் வரைக்கும் அவர் தண்ணி பிடிப்பார். அப்புறம் வந்து போயிட்டு பூ பறிச்சுட்டு கோவிலுக்கு பூ பறித்து கொடுப்பார். அவரோட டெய்லி ரொட்டீன்ஸ் அவர் பண்ணுவார். டெய்லி அவர் வந்து மூணு பாட்டு புதுசாக எடுத்து நோட்டேட் பண்ணி அது அன்றைக்கி வர்ற ஸ்டூடெண்ட்ஸு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்காவது சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா அவர் எதுக்கு சொல்லி நான் எதுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா பா நானே இப்போ தான் கற்றுனேன் இன்னொரு நாலு பேருக்கு சொல்லிக் கொடுத்தா அவளும் கற்றுப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பார். நான் சென்னை ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் அப்பப்போ சாரை திருச்சியில் போய் மீட் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து எனக்கு கத்த ஒரு 20 பாட்டு நோட்டேஷனோட கொடுப்பார். உனக்கு நிறைய வேலை இருக்கும், பெரியவளுக்கு எப்போ டைம் இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி அவரோட லெவல் ஆஃப் டெடிக்கேஷன் டு மியூசிக் அண்ட் ஹவு ஹீ அதாவது அவரை கம்ப்ளீட்டாக அர்ப்பணிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் மியூசிக். அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அண்டு டீச்சிங்க்குன்னே தன்னோட லைஃப்பை அர்ப்பணித்தவர்னு சொல்லணும் என்னோடய வாத்தியார். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம அப்படி சொல்லிக் கொடுப்பார். அவங்கள அதாவது அவங்களால வந்து எங்கள் வாத்தியார் பிடியிலேருந்து மீள முடியாது. அந்த மாதிரியான ஒரு டீச்சர். ஸோ எங்கள் வாத்தியாருக்கு திருப்புகழ் இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தா எங்கள் வாத்தியாரோட வாத்தியார் ஆலத்தூர் வெங்கடேசையர். அவர் வந்து அவர் பை பர்த் அவங்களோட லாங்குவேஜ் வந்து தெலுங்கு. இருந்தாலும் அவர் ஹார்மோனியம் வாசிப்பார். இதெல்லாம் என்னோடய குரு எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டது. ஹார்மோனியம் வாசிப்பார் கச்சேரியிலலாம். அப்போது திருப்புகழ் வரும்போது மட்டும் அவர் பாடுவார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப வருஷமாகவே அந்த ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ கூட அந்த பழக்கம் இருக்குது. அப்படியே திருப்புகழ் பாடி முடிச்சிருங்க கச்சேரி அப்படின்னு சொல்லுவாள் எல்லோரும். அது என்ன திருப்புகழை பாடி முடிக்கிறது, நீ முதல்ல திருப்புகழை நோட்டை சொல், அப்புறமா வந்து பல்லவி நோட்டெல்லாம் அப்படின்னு போகிறான். ஸோ அந்தளவுக்கு திருப்புகழில் ஒரு வெறினே சொல்லலாம். அதனால தான் பிரதர்ஸ் ஆலத்தூர் பிரதர்ஸோட பாட்டிலையும் பார்த்திங்கன்னா நிறைய திருப்புகழை மெயினாக அவங்க எடுத்து பாடுவாங்க. நிறைய ஏன்னா எதுக்காக அதை பண்ண வேண்டி இருந்தது அப்படின்ட்டு பார்த்தோம்னா இப்போ திருப்புகழ் வந்து எழுதப்படாத ஒரு லிட்ரேச்சர் ரொம்ப வருஷமாக. அதுக்கப்புறமா சுப்பிரமணியம் பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து போயிட்டு அதை கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக போட்டு அப்புறம் வாரியார் சுவாமிகள் இந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணி வந்த ஒரு லிட்ரேச்சர். அண்ட் அதில் இருக்கிற லய சம்மந்தப்பட்ட இன்ட்ரிகசிஸ் அண்ட் அதனுடைய போயட்ரி சந்தத்துக்கும் சாகித்யத்துக்கும் இருக்கிற சந்தத்துக்கும் வார்த்தைகளுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி. அது ஒரு திருப்புகழை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தம் தெரியும், அந்த திருப்புகழில் இருக்கிற வார்த்தையை அந்த சந்தத்தில் ஃபிட் பண்ண தெரியும், அதை சந்த தாளத்தோடையும் பாடுறதுக்கு நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அதில் வந்து அவ்வளோ லய சம்மந்தமான வேலைப்பாடுகளும் நம்ம பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே எங்கள் வாத்தியாருக்கு வந்து அத்துப்படின்னே சொல்லலாம். அவர் அவ்வளோ திருப்புகழ் எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்கமான திருப்புகழ் டியூன் பண்ணியிருக்கார், கம்போஸ் பண்ணியிருக்கார். அதுவும் ஸ்பெஷலாக திருப்புகழ் டியூன் பண்ணும்போது அவர் ராகமாலிகாவில் தான் டியூன் பண்ணார். கதி மோதிவாதாடு நூல் கற்றிடுவோரும் காசு தேடி ஈயாமல் வாழ பெறுவோரும் மாது பகர் வாழ்வே எனனு குறுகாரும் மாறிலாத மா காலன் நூர்புக்கலைவாரே நாதரூபமாராதராக துறைவோனே நாகலோகமீரேழு பாரு குறியோனே தீதிலாத வேல் வீர சேவர் கொடியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே.
அவர் சொல்வார், என்னால் இதில் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நிறைய ராகம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்வார் வாத்தியார். அண்டு எப்பயுமே அவருக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கும், இது சரியாக இருக்கும்லப்பா, இது நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்குமா, எல்லாம் மெட்ராஸில் எல்லாம் ஒத்துப்பாடலாம் இது நம்ம பண்ணால் அந்த மாதிரி கேட்பார். அது என்ன சார், நீங்கள் இது முதல்ல பாடணும் எல்லோரும் கற்றுட்டு அப்புறந்தான் ஒத்துக்கிறது ஒத்துக்காததெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி திருப்புகளில் வந்து அப்படி ஒரு வெறி உண்டு எங்கள் வாத்தியாருக்கு. அந்த வெறியை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, ஏன் அந்த ஒரு இது இருந்து இந்த பாட்டு இது இதை நிறைய பேர் பாடணும், இது மெயின் ஒரு கச்சேரி ப்ரெசன்டேஷனில் இது இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக. இப்போ சொன்னேன் ஐயா, திருப்புகள் நான் உங்களுக்கு அப்படி சீப்பாக போச்சா? எங்கள் வாத்தியார் சொன்ன சொல்கிறேன், பள்ளி நோட்டுறது அப்புறம் நோட்டட்டோம், பள்ளி இங்கே திருப்புகளோட நோட்ட சொல்லுவோம். அவர் இப்படியே சொன்னார் எங்கள் வாத்தியார். டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து நான் என்னோடய ஸ்கூல் முடித்தேன், திருச்சியில் தான் ஸ்கூல் எல்லாமே படித்தது. பட் அதுக்கப்புறமா ஐ வாண்டட் டு கெட் இன் டு ஐஐடி. ஸோ அப்போது அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. ஐ அண்ட் எனக்கு நல்ல ரேங்க் கிடைக்கல ஃபஸ்ட்டு நான் எழுதுனதில். ஸோ ஐ வாண்டட் டு டூ அ செகண்ட் அட்டெம்ப்ட். ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து சென்னைக்கு போகிறேன், அங்கே போய் நான் படிக்கிறேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் மியூசிஷியன்ஸ்லாம் மீட் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் இருந்தது அந்த டைமில். ஸோ அப்படி தான் 2003 ஐ ட்ராப் டேயர் காலேஜ் எதுவும் போகாமல் அம்மா கூட பயங்கரமாக சண்டை போட்டு சென்னைக்கு ஓடி வந்தேன். பட் ஐ மீன் யாருமே அந்த டெசிஷனை இப்போ ரிக்ரெட் பண்ணல, பட் ஐ ஸ்டில் மிஸ் மை ஹோம் டவுன். ஸோ நான் சென்னை வந்த புதுசில் வந்த உடனே உன்னிகிருஷ்ணன் சார், சஞ்சய் சுப்ரமணியம் எல்லாரோடதும் நான் கேட்பேன். அவங்களெல்லாம் மீட் பண்ணி அவங்க கூட நிறைய எனக்கு நிறைய மியூசிக்கல் டிப்ஸ் நிறையா கொடுத்தாங்க. அண்ட் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதை நேராக பார்க்க முடிஞ்சது, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சது. இங்கே சபாலெல்லாம் பாடணும்னா நம்ம மியூசிக் தெரிஞ்சுக்கிறத தவிர இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுட்டா தான் நம்ம கச்சேரியில் வித்வானாக ஆக முடியும். ஐ மீன் ஐ எம் நாட் டேக்கிங் அவே த க்ரெடிட் ஃப்ரம் எனி பாப்புலர் மியூசிஷியன் ஆர் எனி திங், பட் அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்றும் இல்லை, நம்ம போயிட்டு உங்களோட இது பயோடேட்டா கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. பயோடேட்டாலாம் நான் எழுதுனதே கிடையாது லைஃப்பில். ஸோ அது எழுத வேண்டிய ஒரு அது எழுதுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதுவும் நான் வந்து போகாத இன்டர்வியூக்கு எதுக்கிட்டா பயோடேட்டா எழுதுறங்கிற மாதிரி தான் எழுதினேன். எழுதி பயோடேட்டா கொடுக்குறது, அப்புறம் போயிட்டு சிடி கொடுக்குறது சபாலெல்லாம் போயிட்டு, அண்ட் நிறைய கச்சேரி இல்லாமல் பாடின்னு இருந்தேன் அந்த டைமில். ஸோ நிறைய நல்ல உள்ளங்களை என்னால் மீட் பண்ண முடிஞ்சதுன்னு தான் சொல்கிறேன். இப்போது எனக்கு என்னுடைய ஆட்டிடியூடு அதை நிறைய சேஞ்ச் பண்ணிச்சு. Got into SAE, School of Audio Engineering. அந்த டைமில் தான் ஐ வாஸ் எக்ஸ்போஸ் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக். நான் ஆக்சுவலி இங்கிலீஷ் பாப் மியூசிக்லாம் ஃபஸ்ட்டு கேட்டதே நான் சென்னை வந்து தான். 2003 தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மியூசிக்லாம் கேட்கவே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து அம்மாவுக்கு தெரியாமல் எப்போயாவது நைட்டு MTV பார்த்தா தான் உண்டு பாட்டெல்லாம். ஸோ திருச்சியில் இருக்கும்போது சொல்கிறேன். பட் அது மற்றபடி இங்கே வந்ததுக்கப்புறமா என்னோடய மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தாண்டி எப்படி ஒரு மியூசிஷியனாக இருக்கிறது, எப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய நான் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். Yeah.
பாடினா நல்லா பாடினா ஸ்டேஜ் கிடைக்கும், நல்லா எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மராக இருந்தால் பயங்கர ஃபேமஸ் ஆவாங்க. இப்படி தான் நான் ஈக்குவேஷன் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அது அந்த ஈக்குவேஷன்லாம் இல்லை அப்படிங்கிறது அப்புறமா எனக்கு புரிஞ்சு. ஐ மீன் நா ஐம் நாட் டெல்லிங் திஸ் இன் அ பேட் வே. திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். த ஹோல் மியூசிக் சீன் ஆர் பர்ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி ஆர் ஹவு எந்த இதுக்கு போனேன் அந்த ஒரு சிஸ்டமாக மாறினதுக்கப்புறம் ஹவு இட் ஃபங்க்ஷன்ஸ், அந்த அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத தெரிஞ்சால் தான் நம்ம அதில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மீட்டிங் தீஸ் யூனோ கிரேட் பீப்புள் ஹூ ஐ ஹவ் அட்மயர்ட் த்ரூ மை சைல்ட்ஹுட். அண்ட் அவங்களோட ரொம்ப பர்சனலாக நிறைய விஷயம் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கன்வெர்ட் அ லாட் ஆஃப் ஓல்டு ஸ்பூல் டேப்ஸ் இன் டு டிஜிட்டல் ஃபார்மேட். ஜிஎன்பி சார் அவரது, கேவிஎன் சார் அவரது, டைகர் வரதாச்சாரியார், எம்டி ராமநாதன் சார், அந்த மாதிரி இவ்வளோ கிரேட் ஆர்டிஸ்டோட மியூசிக்லாம் எனக்கு கேசட்டில் ஒரு நல்ல ஒரு ஹை ஃபிடிலிட்டியில் இருந்தால் தான் மியூசிக் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்த டைம் அது. ஏன்னா அப்போது வந்த கேசட்ஸ்லாம் இங்கே இன்றிருக்க ரெக்கார்ட்ஸ் இந்த இவங்கெல்லாம் இது பண்ணோம்னா நல்ல க்ளீனாக இருக்கும் ரெக்கார்டிங்கு கேட்டால். ஏன்னா இந்த ரெக்கார்டிங்லாம் கேட்டால் நமக்கு ரொம்ப அழுக்காக இருக்கும் பழையது. ஸோ பழசாக இருந்தால் அழுக்காக இருந்தால் வந்து அது சரியில்லைன்ற ஒரு ஆட்டிடியூடு எனக்கு அப்போ தான் போச்சு. ஸோ அதை கேட்கும்போது அது இது மியூசிக் அங்கே தான் இருந்திருக்கு, நம்ம அப்போ ரெக்கார்ட் பண்ண முடியல சரியா அப்படிங்கிறது தான் புரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி கிரேட் பர்ஃபார்மன்ஸஸை வந்து என்னால் விட்னஸ் பண்ண முடிஞ்சுது வென் ஐ வாஸ் யூனோ கன்வெர்ட்டிங் தீஸ் ரெக்கார்டிங்ஸ் இன் டு டிஜிட்டல் ஃபார்மேட். ஸோ சென்னை வந்தபோது ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூனோ பர்ஃபார்ம் இன் தீஸ் நைட் ஃபுல்லாக நடக்கிற அகண்டம். ஸோ அதில் ஞானம் நமக்கு ஒரு 10 நிமிஷம் பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போது நம்ம வந்து அங்கே ஒரு நமக்கு அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு ஊக்கம் கொடுத்தது, ரொம்ப ஒரு என்தூசியாசம் டு யூனோ சஸ்டெயின் அன் ஆர்டிஸ்ட் லைஃப். நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படிங்கிறத நான் நம்ப ஆரம்பித்தது சென்னை வந்ததுக்கப்புறம் தான். ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம வந்து வி ஷுட் ஜஸ்ட் ஸ்டாப் அட் சம் பாயிண்ட் அண்ட் ஐ ஆல்வேஸ் திங்க் ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருந்தோம், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் எப்போயுமே நிறுத்தி யோசிப்பேன். அப்படி யோசித்த போது எனக்கு வந்து நிறைய புது விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஆசை இருந்தது, லைக் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். இப்போது நான் பாடுறேன், ஸோ வெறும் பாடுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடாது? ஸோ நான் சித்திரவேணா கணேஷ் வாசிக்கிறத டெய்லி பார்ப்பேன். அவர் ஒரு மினிமம் 10 மணி நேரத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு எனக்கு சித்திரவேணா வாசிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய தம்பூரால் சும்மா பொட்டு வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறமா ஐ மேட் எனக்கு கணேஷே ஆக்சுவலாக ஒரு சின்ன அக்கூஸ்டிக் ஸ்லைட் கிட்டார் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறமா ஐ மேட் மை ஓன் எலக்ட்ரிக் ஸ்லைட். ஸோ அது நான் வாசிக்க ஆரம்பிக்கிற டைமில் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் லாட் ஆஃப் மூவிஸ், ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். நாட் ஜஸ்ட் தமிழ் ஃபிலிம்ஸ், ஃபாரின் ஃபிலிம்ஸு, சப்டைட்டிலோட படம். ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிது அப்போ தான். அப்படி படம் பார்க்கும்போது அதில் என்ன வந்து அந்த படத்தில் வர்ற ஏன்னோ பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதில் வர்ற மியூசிக் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. நாட் ஜஸ்ட் த சாங்ஸ், பாட்டுன்றது பாட்டிலே தான் நம்ம இருந்து வளர்ந்துருக்கோம். ஆனால் ஒரு ஒரு ட்ராமாவை, ஒரு எமோஷனை, ஒரு ஃபீலிங்கை, ஒரு ஒரு கதையை, இது எல்லாத்தையுமே வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்காக வந்து மியூசிக்கை யூஸ் பண்ணுறோம். மியூசிக் முன்னாடி இருக்கணும்ன்ட்டு இருக்கிற ஆட்டிடியூட்லேருந்து ஒரு சீனுக்கு பின்னாடி மியூசிக் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு ஐ வாண்டட் டு லேர்ன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக். அதுக்காக தான் நான் ஐ மெட் அகஸ்டின் சார். யூனோ வாட் ஐ ரியலி லவ் அபவுட் லேர்னிங் யூனோ நியூ திங்ஸ் இஸ் நம்ம அதோ ஒரு இன்டென்ஷனோட, நம்ம வேறு ஏதோ ஒரு இன்டென்ஷனோட நம்ம அதை லேர்ன் பண்ண போவோம். ஆனால் அதை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் அது நம்மளை, அதுதான் நம்மளை கைட் பண்ணுது. நம்ம
அதை வச்சுக்கிட்டு நம்ம ஏதோ பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் எனக்கும் ஆச்சு. வென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தியரி, ஸோ ஒரு தேர்ட் கிரேட் ஃபோர்த் கிரேடுக்கு அப்புறம் வந்து ஐ ஹேட் டு பிக்கப் சம் இன்ஸ்ட்ருமெண்ட், பியானோ ஆர் கிட்டார், ஸோ தட் எனக்கு மைண்டில் கேட்குற ஹார்மோனிஸை எனக்கு வாசித்து பார்க்கணுன் இருக்கு. ஸோ அப்படி தான் ஐ பிக்ட் அப் கிளாசிக்கல் கிட்டார். ஸோ கிளாசிக்கல் கிட்டார் வந்து பீட்டர்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் மியூசி மியூசிக்கலில். ஸோ ஐ வென்ட் டு ஹிம், ஐ லேர்ன்ட் லைக் த யூனோ பேர் பேசிக்ஸ் ஆஃப் ஹவு டு யூஸ் த ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹவு டு சைட் ரீட். ஸோ சைட் ரீடிங்கோட யூனோ பேசிக்ஸ் அண்ட் கிட்டார்லேயும் ஐ டிட் ஃபைவ் கிரேட்ஸ் அண்ட் ஐ வாஸ் just enjoying, you know, the process of you know, learning these new things and how it is changing my perspective of, you know, looking at music. Ipo ellathiyum nama oru tune ketale enak swarama kekum ena apdi palagi palagi swaranyanam varanongiradhukku dhaan nama avlo paadu padrom. But na western classical music kattuka aarambichu theoretically கொஞ்சம் இது பண்ணி ப்ராக்டிக்கலாகவும் கொஞ்சம் அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஓகே ஸ்வரமாக மட்டும் இல்லாமையும் ஸ்வரமாக இல்லாமையும் நம்ம மெலடியை யோசிக்க முடியும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவே எனக்கு அப்போ தான் வந்தது. ஐ கெட் ஸ்டக் இன் சம் மெலடி இன் அட் சம் பாயிண்ட். ஸோ அப்போது வந்து இஃப் யூ ஹேவ் தட் யூனோ பெர்ஸ்பெக்டிவ் டு ஜஸ்ட் ஜூம் அவுட் ஆஃப் இட் யூ கேன் ஆல்வேஸ் கண்டினியூ ஃப்ரம் தேர். ஸோ அந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தது ஸ்டேஜில் வந்து. இப்போ நான் வெறும் கர்நாடிக் மியூசிக் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணி பழகினேன், நான் வந்து ஒரு பேண்ட் சீனில் எப்படி இருக்கிறது அப்படின்றதெல்லாம் என்னால் லேர்ன் பண்ண முடிஞ்சது. மீட்டிங் தர்புகா சிவா, ஸோ தர்புகா சிவா மீட் பண்ணும்போது அப்போது ஹீ ஹேட் அ லாட் ஆஃப் லாட்டின் மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ சிவாகிட்டேருந்து ஐ ஸ்டார்டட் லிசனிங் டு அ லாட் ஆஃப் லாட்டின் மியூசிக். இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் சென்னையில் அலியான்ஸில் ஒரு ஷோ பண்ணும்போது அந்த ஷோவை பார்த்த யூஎஸ் கான்சுலேட்லேருந்து வந்தவங்க வந்து தே செலக்டட் மீ ஃபார் அன் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், ஃபியூஷன் ஆர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு 2008 பாஸ்டனில் தே கண்டக்டட் அ ப்ரோக்ராம். ஸோ அங்கே வந்து 6 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து மியூசிஷியன்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் வி வேர் தேர் ஃபார் 40 டேஸ் வி ஸ்பெண்ட் டைம் டுகெதர். That was the time where I was trying to explore, you know, different styles and learn different genres. இப்போ நாம் நான் வந்து எப்படி யோசிக்கணும், இப்போ நான் கிட்டார் வாசிக்கும் போது எப்படி யோசிக்கணும், பாடும்போது எப்படி யோசிக்கணும், இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருக்கிற டைமில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து இவ்வளோ வேரியட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஆல் யங் பீப்புள் ஃப்ரம் 18 to 21. ஸோ அட் வாஸ் அ யூனோ லைஃப் சேஞ்சிங் experience for me. பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ் தான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ மை ஃபர்ஸ்ட் பேண்ட் யோதகா. ஸோ யோதகாவில் வந்து நான், சிவா, சூஷா, வி வேர் லைக் த கோர் குரூப். ஸோ நாங்கள் வென் வி வேர் கம்போசிங் சாங்ஸ் எங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம இதை கரெக்டாக எக்ஸாக்டாக செட் பண்ணி ஆன் பாயிண்ட் இந்த நோட் இங்கே வரணும், இந்த பீட் இங்கே வரணும், அந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணுவோம். கம்போஸ் பண்ணி வி ட்ரைட் பெர்ஃபார்மிங், எவ்ரி டைம் வி ஃபெயில். ஸோ அது அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் எங்களுக்கு ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தட் இட்ஸ் அன் எவல்யூஷன். எவ்ரி சாங் இவால்வ்ஸ் த்ரூ டைம், த்ரூ யூனோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், வேறு வேறு இடத்துல வேறு வேறு ஆடியன்ஸ்க்கு வாசிக்கும் போது த சாங் இவால்வ்ஸ். அந்த சாங் இவால்வ் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் ஐ திங்க் லேர்னிங் அண்ட் பர்ஃபார்மிங் எவ்ரி திங் இஸ் அ ப்ராசஸ். தேர் இஸ் நோ எண்ட் டு இட், தேர் கேன் நெவர் பி அன் எண்ட் டு இட். இஃப் தேர் இஸ் அன் எண்ட் டு இட், வி ஆர் டூயிங் சம்திங் ராங் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஓகே இது வந்துடுச்சு, எங்கள் வாத்தியாரை தான் சொல்லுவார், நீ என்றைக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறியோ அன்றைக்கி எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார்.
இண்டிபெண்ட் மியூசிக் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு டைமை ரெப்ரசன்ட் பண்ணுற மியூசிக்காக நான் நினைக்கிறேன். இந்த டைமை சொல்கிற ஒரு மியூசிக்காக நான் பார்க்குறேன். நான் இப்போது இந்த டைமில் நான் இருக்கிறத நான் ஹானஸ்ட்டாக என்னால் ஒரு பாட்டில் சொல்ல முடிஞ்சால் அதை நான் வந்து இண்டிபெண்ட் மியூசிக்காக நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஃப்யூஷனுங்கிற வேர்டு வந்து ரொம்ப அவர்ஷனாக இருந்தது, ரொம்ப பிடிக்காமல் இருந்தது. ஏன்னா டூ மெனி பீப்புள் வேர் யூஸிங் இட் அண்ட் ஃப்யூஷன்ற அந்த கான்செப்டே எனக்கு தப்பாக இருந்தது மியூசிக்கில். அதான் இப்போ நிறைய ஃப்யூஷன் மியூசிஷியன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இந்த பக்கம் மிருதங்கம் அவங்க பாட்டுக்கு ஏதோ கலகலன்னு வச்சுட்டுருப்பாங்க, ட்ரம்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டுருப்பாங்க. நமக்கு புரிய புரியாது எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கிறாங்கன்ட்டு. நான் ஒரு தூரம் கேட்டேன் ஒரு வித்வான்கிட்ட, ஏன் சார் இப்படி ஒரு மாதிரி கலபையாக இருக்கே இது எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அவர் வந்து, இல்லைப்பா உனக்கு தெரியாதா ஃப்யூஷன் மியூசிக்னா அவள் பாட்டுக்கு அவள் மியூசிக் வாசிப்பா, நம்ம பாட்டுக்கு நம்ம மியூசிக் வாசிக்கணும், ரெண்டும் சேர்ந்துடும் அப்படிங்கிறார். ஐ மீன் ஜோக்ஸ் அப்பார்ட், ஃப்யூஷன் மியூசிக்கு அப்படி தான் இருந்தது. நானும் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். நான் வந்து அதுக்கப்புறமா அதுக்கு சிம்பிளாக ஒரு பேர் வச்சுருந்தேன், கா அப்படின்ட்டு. ஏன்னா யூஸ்வலாக சிங்கர்ஸ் எல்லாரையும் மேல் காவில் வந்து பாட சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் பின்னாடி ட்ரம்ஸு பேஸ்லாம் வச்சா ஃப்யூஷன் மியூசிக். ஸோ இப்படி தான் எனக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு மியூசிக். எனக்கு அது ரொம்ப போரிங்காக இருந்தது, பிகாஸ் இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் இவால்விங். ஐ திங்க் த கோர் ஆஃப் எனி ஆர்ட் ஃபார்ம் இஸ் லிபரேஷன். ஸோ நீங்கள் வந்து மியூசிக்குக்கே லிபரேஷன் கொடுக்கலன்னா எப்படி மியூசிக் கேட்குறவங்களுக்கு லிபரேஷன் கிடைக்கும்? ஸோ அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். இப்போது எல்லா மியூசிக்கும் எல்லாத்துக்கூடையும் சேரும். அதுக்குன்ட்டு நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இது இது ஒரு த்ரீ பீட்ஸில் இருக்குது, த்ரீ பீட்ஸும் ரூபக தாளமும் ஒன்றுன்னு நினைக்கிறது தப்பு, செவன் பீட்ஸும் மிஸ்ரச்சாப்பும் ஒன்றுன்னு நினைக்கிறது தப்பு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக் ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருந்தது அதில், ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸையோ ரெண்டு ஜானர்ஸையோ சேர்க்கும்போது. ஸோ ஐ வாண்டட் டு ஐன்னு சொல்ல மாட்டேன், வி ஹூவர் மியூசிஷியன்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் வித், எஸ்பெஷலி சிவா, நாங்கள் வந்து வி வாண்டட் டு கிரியேட் சம்திங் தட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட் ஆஃப் அஸ், உண்மையிலே என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வாட் வி டிட் இஸ் ஹீ ஹேட் இஸ் ஓன் லேட்டின் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் எனக்கு என்னோடய கர்நாடிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது, ஐ ஹேட் மை வெஸ்டர்ன் கிளாசிக்கல் தியரி நாலெட்ஜ் இருந்தது. இது எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்குது, பட் ப்ராக்டிக்கலாக வென் மீ சிவா அண்ட் சுஷா வி சாட் டுகெதர், வி கம்போஸ்ட் ஆல் தீஸ் சாங்ஸ் அண்ட் வி ஸ்டார்டட் பர்ஃபார்மிங் ஆல் ஆஃப் தீஸ் சாங், இமீடியட்டாக வி வர் ரெக்கக்னைஸ்ட் வெல் அண்ட் நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் எங்களால் வாசிக்க முடிஞ்சுது. ஸோ யோதகாக்கு அப்புறம் லா பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டு விவே பார்ட் ஆஃப், ஸோ அதில் வந்து ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ராவல் வித் ஃபோக் மியூசிஷியன்ஸ், நம்ம தமிழ் ஃபோக் மியூசிஷியன்ஸ். ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் வந்து ஐ திங்க் தட் வாஸ் ஐ வுட் டெஃபினெட்லி சே த டைம் ஆஃப் மை லைஃப், அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா ஐ திங்க் வி ஆர் ஆல் ஃபோக் மியூசிஷியன்ஸ், எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்டு இஸ் அ ஃபோக் மியூசிஷியன் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இட் இஸ் ஸோ ரா அண்ட் இட் இஸ் so much from the soul that you cannot take away the truth from it, you know, the truth is so, adhil irukkira unma vandu romba strong anadhu na nenikiren. Oru tamil panbaadu vandu neenga explain pananumna na vandu thannane nannanne thannanane nannanne idu podum naan tamilan abindradha solradhukku. So andha mari romba வேர் சொல்லணும், ஆணி வேர் வந்து ஃபோக் மியூசிக் தான். நான் தா வீர நல்ல முத்து பேரன், நான் தா வீர நல்ல முத்து பேரன். அண்ட் எனக்கு இன்னொரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தா ஆர்ஆர், இஸ் ஆர்டிஸ்ட் நேம் இஸ் ஷான் ரால்டன், ஐ கால் இம் ஆர்ஆர். ஸோ ஷான் ரால்டன் ஃப்ரெண்ட்ஸில் வென் ஐ ஸ்டார்டட் ஜாமிங், வி ஸ்டார்டட் கிரியேட்டிங் ஒரிஜினல் சாங்ஸ் விச் ஹீ ரோட், அது எல்லாமே எனக்கு ரொம்ப என்னோட மைண்ட் ஓபன் பண்ணிச்சு. மன்றாடி பார்த்து மனம் உடைந்து பின்வாங்கி சென்று திண்டாடி தோர்த்து தெருவில் நின்று காசை துரத்தி பேராசை பிடியில் சிக்கி சிதைந்து காதல் கொண்டு ஞானம் தவிர்த்து காலம் கடத்தி முதுமை கண்டு நியாயம் புரிந்து இழப்பை அறிந்து துக்கம் கொண்டு கோபம் காட்ட சக்தி இன்றி முக்தி கேட்டு மாய்ந்து போகும் சோக சரிதம் மாற்றியமைக்க விரும்பி பயனை அடைய நினைக்கும் மனதின் குடலை தொடர நினைக்கும் அறிவு வளர நேரம் கொடுங்கள் போதும். உங்களுக்கு நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ரோட்டில் நீங்கள் வரும்போது நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பாட்டாக எழுதி அதை பாடலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லிபரேட்டிங்காக இருந்தது. அண்ட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டூ இட் பிகாஸ்
ஐ வாஸ் ப்ராட் அப் இன் சச் யூனோ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு பாட்டை வந்து நம்ம ஸ்டேஜில் பாடணுன்னாலே 2-3 வருஷம் பாடி அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டேஜ் ஏற்ற முடியும். காகித பூவில் தேன் உண்டென்று நுழையும் வண்டுகள் போல் புத்தி கெட்டோம் குணத்தை இழந்தோம் நாம் பட்டினத்தில் நுழைந்தோம். ஸோ இது வந்து நான் எடுக்கடா திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்தோம்னு யோசித்த போது எழுதின பாட்டு. ஸோ எப்படின்னா, காகித பூவில் தேன் உண்டென்று நுழையும் வண்டுகள் போல் புத்தி கெட்டோம் குணத்தை இழந்தோம் நாம் பட்டினத்தில் நுழைந்தோம். ஆஃப்டர் அ ஃபியூ இயர்ஸ் ஐ மெட் ஜானு அண்ட் தபஸ் ஹூ பிளே வித் மீ இன் அ லாட் ஆஃப் பேண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா தான் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் மை ஓன் சாங்ஸ். மியூசிக்கை கம்போஸ் பண்ணும்போது நான் டைரெக்டாக ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்னால் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியுது. என்ன பேசுகிற மாதிரி என்னால் பாட்டு பாட முடியுது, ஒரு கதை சொல்ல முடியுது, என்னால் என்ன வேணால் பண்ண முடியும். அண்ட் என்னோட பாட்டு எல்லாமே இவால்வ்ஸ் த்ரூ டைம் த்ரூ எவ்ரி பர்ஃபார்மன்ஸ். இப்போ நமக்கு கச்சேரி பாடும்போது ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். இப்போது நம்ம சினிமாவுக்கு ரசிகர்கள் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் சீனில் அதுக்குன்னு இருக்கிற ஃபாலோவர்ஸ், அதுக்குன்னு இருக்கிற ரசிகர்கள் வந்து அவங்க வேறு மாதிரி. ஐ ஃபீல் நான் ஒரு ஷோ என்னோடய பேண்ட் குலமோடையோ ஊர்காவோடையோ நான் பர்ஃபார்ம் பண்ணேன்னா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லோரையுமே நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த மொமெண்ட்லேயே த மொமெண்ட் யூ ஸ்டார்ட் பர்ஃபார்மிங் வி டோன்ட் சீ தம் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் அந்த ஒரு ஸ்பிரிட் ஐ ரியலி லவ்ட் இன் இண்டிபெண்டன்ட் மியூசிக். அண்ட் அந்த ஸ்பிரிட் ஐ திங்க் இட் ஷுட் கம் இன் டு எவ்ரி ஃபார்ம் ஆஃப் மியூசிக். பிகாஸ் ஐ திங்க் ஆடியன்ஸ் இல்லைன்னா இட் டசன்ட் கம்ப்ளீட் த பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணலாம், எவ்வளோ வேணால் பண்ணலாம், ஆனால் ஆடியன்ஸோட ஒரு கான்ஷியஸ்னஸ் நம்ம மூவ் பண்ணலைன்னா. ஸோ செலிபிடாக்கி சொல்கிற தான் நான் சொல்கிறேன். ஸோ வாட் மூவ்ஸ் இன் மியூசிக் அப்படின்னு கேட்பார். இட் இஸ் த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த லிசனர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு கைட் தெம் த்ரூ அ ஜேர்னி தட் வி ஹவ் பீன் taking, and we are not just telling them a story that happened several years ago. We can also, it can be anything, it's a story, but still I am here talking to you like how I am talking to you. I can sing a song to you. Nee illa neram engum povadilla enna solla. So this is one of the songs I have written. So I feel it's very close to, it gets people closer to you. And I really love about that. எனக்கு மியூசிக்கில் நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம், மியூசிக்கில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத விட நிறைய பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். யூனோ அவங்க தான் சொத்து நமக்கு நினைக்கிறேன். பீப்புள் தான் ஆடியன்ஸு, ஃபேன்ஸுன்னு சொல்கிறாங்க இப்போது, அது கிடையாது. பீப்புள், ஐ வாண்ட் டு மீட் அ லாட் ஆஃப் பீப்புள். ஐ வாண்ட் டு இன்ட்ராக்ட் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். நான் இப்போ ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் நான் ஒரு 100 பேருக்கு வாசிக்கிறேன்னா எனக்கு நாளைக்கு வேற 100 பேருக்கு அந்த பாட்டை வாசிக்கணும். அவங்களுக்கு அந்த பாட்டு தெரிஞ்சிருக்க கூடாது. ஐ வாண்ட் டு கிவ் தம் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் தேர் நெவர் ஹேட் பிஃபோர், பட் ஸ்டில் ஃபீல் the you know the closeness and they shouldn't feel strange. You know, that's the magic of independent music. Na nenikiren la vandu we had a big band breakup. So appo I literally had nothing to do. Enoda first kulanda poranda time, Purvi poranda time. ஸோ அப்போது வந்து ஐ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் பூர்வி. அண்ட் எங்கள் அம்மா எனக்கு வந்து ஒரு பழைய திருப்புகழ் புக் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க.
I was psychologically I was very low at that point of time, but also happy because I had a kid. I think it was one of the most beautiful times. I sat with the book. I think it was a 1929 or 1930s edition. அந்த பேப்பர்லாமே ரொம்ப அப்படியே உடஞ்சிடும் தொட்டாலே அந்த மாதிரி இருக்கும். அதில் ப்ரிஃபேஸ் நான் படித்தேன். ஸோ அந்த ப்ரிஃபேஸை படிக்கும்போது சுப்பிரமணியம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 20 வருஷத்துக்கு மேலே அவர் வந்து நிறைய கோவில் கோவிலாக போயிட்டு இந்த திருப்புகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் இதை ஒரு புக்காக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு போகும்போது இண்டோ ஜெர்மன் வார் வந்து ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பிரிண்ட். அதுக்கப்புறம் ஹீ ஃபெல் சிக் ஃபார் செவரல் இயர்ஸ். அதுக்கப்புறமா ஒரு ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா வந்து அவர் கூட இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சேர்ந்து அவர் போன இடத்துக்கெலாம் போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்டே வந்து காசு அவங்க உண்டியலில் வாங்கி அதில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த புக்கை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருந்தது. இதை படிக்கும்போது என்னென்னா ஒருத்தர் அவரோட லைஃப் லிட்ரலி அவரோட லைஃப் டைமே வந்து ஒரு செட் ஆஃப் போயம்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்குன்னே செலவழிச்சிருக்காரு. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. நான் எங்கள் குரு சொல்கிறது தான் நான் யோசிச்சு பார்ப்பேன் எப்பயுமே. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதில் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் மெதுவாக கம்போஸ் பண்ண ஆரம்பித்தது சாங்ஸ் எல்லாத்தையும். ஸோ ஐ ஹேட் மை இனிஷியல் செஷன்ஸ் வித் ஷான் ரால்டன் அண்டு சூஷா, அப்புறம் பிரவீன் ஸ்பர்ஷ், அப்புறம் திவ்யன் நாயிமாஸ்னு ஃப்ரெண்ட் இருந்தான், என்னோடய ஒய்ஃப் கல்யாணி. கல்யாணி வந்து ஷீ இஸ் லைக் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த டைமில் தேல் ஜஸ்ட் கம் ஹோம், வி ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம், வி லீட் டுகெதர், அப்புறம் உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்னு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரிப்பில் தான் இந்த ஹோல் திங் பிகேன். அதுக்கப்புறமா தான் ஐ வெண்ட் யூனோ க்ளோசர் டு த ஸ்டோரி ஆஃப் அருணகிரிநாதர். இப்போ நமக்கு ஃபிலிம்ஸு எக்ஸ்போஷர் இருக்குது, ஒய் டோன்ட் வி லைக் டூ அ டாக்குமெண்ட்ரி அபவுட் அருணகிரிநாதர்? ஏன்னா ஒரே ஒரு படம் தான் வந்திருக்கு இது வரைக்கும், டிஎம் சவுந்தரராஜன் நடித்த படம். திருப்புகளில் இருக்கிற ஸ்பிரிட்டை வந்து அந்த படத்துலேயோ இல்லை அந்த ஸ்டோரியிலையோ வெளியில் வந்ததாக எனக்கு தெரில. அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், அவருக்கு வந்து என்லைட்டன்மெண்ட் கிடைக்கிது. அவர் என்லைட்டன் ஆகி அவர் ஒரு செயின்ட்டாக மாதிரி நல்லவராக மாதிரி போய்டுறாரு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் இருந்ததே தவிர, ஆனால் ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப் அப்படி அவ்வளோ சிம்பிள் கிடையாது. அண்டு இப்போது நம்மளோட லைஃபே வந்து 300-400 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது பேசினாங்கன்னா இதுதான் சொல்லுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ஸோ ட்ரூத்தை நோக்கி நம்ம போகணும், உண்மையை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா அது நம்ம உண்மையாக முதல்ல இருக்கணும் அப்படின்றது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ நம்மளால் இதை எப்படி பார்க்க முடியுதோ அதை நம்ம பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒய் நாட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நாளைக்கு காவியை கட்டிட்டு காசு எதுவும் கையில் எடுத்துக்காமல் நேராக திருவண்ணாமலைக்கு நடந்து போயிட்டேன். இங்கேருந்து சென்னையிலேருந்து போயிட்டு அங்கே ஒரு 5-6 நாள் நான் ஐ ஸ்பெண்ட் டைம் இன் திருவண்ணாமலை. அந்த கிரிவல பாதையில் அங்கே அப்படியே ரோட்லேயே படுத்துக்கிறது, அங்கே இருக்கிற சாதுக்கள் கூட இருக்கிறது, கோவில் எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்கோ கோவிலில் அங்கங்கே படுத்துப்பேன், அங்கே போய் உட்காந்துப்பேன். எந்த எதுவுமே நான் பண்ணலை, ஐ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் இன் திருவண்ணாமலை. நிறைய பேர்கிட்ட அருணகிரிநாதை பற்றி தெரியுமா அது தெரியுமா தெரியுமான்னு கேள்வி கேட்பேன், யார்கிட்டயாவது பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே திருவண்ணாமலையில் யாருக்குமே அவ்வளோவா தெரியல அருணகிரிநாதர். எனக்கு தெரிஞ்சு விக்கிபீடியாவில் நம்ம படிக்கிற அருணகிரிநாதர் பற்றி படிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்காங்களே தவிர, ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அருணகிரிநாதர், அவரோட லைஃப்பை பற்றியோ ஒரு பயோக்ராஃபிக்கலாக பண்ணுறதுக்கான ஒரு சப்ஸ்டன்ஸோ எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனால் வாட் எவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திருவண்ணாமலை அந்த ஒரு ஃபியூ டேஸ், அதே எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், எனக்கு ஐ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு தி ஆடியன்ஸ். நான் திருப்புகள் கேட்குறவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு திருப்புகளாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் ஐ வாண்டட் டு யூனோ ரைட் அ சிம்ஃபோனிக் அரேஞ்ச்மெண்ட்
ஃபார் திருப்புகழ். அதுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து கண்டிப்பாக இளையராஜா அவர்கள் பண்ண திருவாசகம் தான். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க்ஸ் பை எனி கம்போசர் ஐ வுட் சே. பட் அதில் அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, த ஸ்பிரிட் இன் விச் இட் வாஸ் டேக்கன், அவ்வளோ 8th செஞ்சுரி போய்ட்ரியை எடுத்து ஒரு யூரோப்பியன் ஆர்கெஸ்ட்ரா வாசிக்குது அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டை மட்டுமே நான் எடுத்துக்கிட்டேன் அதுலேருந்து. ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது தான் என்னோடய இன்டென்ஷனாக இருந்தது. ஐ ஹேட் டு இப்போது ஒரு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஒரு பல்லவி அனுபல்லவி சரணம் அந்த மாதிரி இல்லாமல் இப்போது ஏற்கனவே ஒரு ஃபார்ம் இருக்குது. திருப்புகழுங்கிற போயமில் ஆல்ரெடி அதில் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை டெஸ்ட்ராய் பண்ணாமல் நம்ம அதில் என்ன ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்தேன். ஐ திங்க் ஃபார்ம் இஸ் லைக் த ப்ரைமரி திங் ஃபார் எனி ஆர்ட் ஃபார்ம். அதுதான் ஐ திங்க் இஸ் த பிக்கர் பிக்சர். ஸோ அந்த பிக்கர் பிக்சர் கிடச்சோடனே தெர் வாஸ் நோ லுக்கிங் பேக். விட் எங்களுக்கு நாங்களே அருணகிரிநாதர் கூட சேர்ந்து உட்காந்து கம்போஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. திருப்புகழை பொறுத்த வரைக்கும் திருப்புகழோட ரொம்ப முக்கியமான ஒரு எலமெண்ட் வந்து சந்தம். ஸோ அருணகிரிநாதருக்கு பேரே சந்த புலவர், சந்த கவியின் பேர். ஸோ சந்தத்தை பேஸ் பண்ணி தான் வார்த்தைகள் வருது. காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும் காசு தேடி ஈயாமல் வாழப் பெறுவோரும். ஸோ இதில் வந்து நம்மளால் சந்தமாக பிரிக்க முடியுது. காதி மோதி வாதாடு நூல் கற்றிடுவோரும். ஸோ இப்போ இது நமக்கு அந்த சந்தம் பீட்டாக மாறி இருக்கு. அந்த பீட்டுக்குள்ளே வார்த்தைகள் வருது. இந்த வார்த்தைகள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக உட்காந்துருக்கிற இந்த ஒரு வார்த்தைகளை நான் வந்து ஒரு சிம்ஃபோனிக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கோடு சேர்க்கணும், அதில் அது ஏன் சேர்க்கணுங்கிற தாட் முதல்ல வந்ததுன்னா ஐ வாண்டட் டு யூனோ எக்ஸ்ப்ளோர் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது ஜாஸில் வந்து ஜாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னோடய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இன் மியூசிக் அப்படின்னு வந்து பார்த்தா ஜோவோ ஜில்பர்டோன்னு சொல்லிட்டு இஸ் அ பிரசிலியன் கிட்டாரிஸ்ட். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் செப்பரேட் ஜானர் இன் மியூசிக் கால்ட் போசனோவா. ஸோ போசனோவா கம்ஸ் ஃப்ரம் சாம்பா ஷோரோ அந்த மாதிரி நிறைய பிரசிலியன் ஃபார்ம்ஸ்லேருந்து வந்த ஒரு மியூசிக். ஸோ ஜோவோ ஜில்பர்டோவோட பிளேயிங் கிட்டார் பிளேயிங் பார்த்து ஐ வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அலாட். Tall and tan and young and lovely, the girl from Ipanema goes walking, and when she passes each boy she passes goes ha la 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 la. Yes, I will give my heart gladly, but each day when she walks through the sea she looks straight ahead not at me. So idu vandu this is one of the bossa nova songs. It's called The Girl from Ipanema. அண்ட் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை க்ரியேட் பண்ணதுக்கு இன்னொரு ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட்டும் இருக்கார், பில் இவான்ஸ்னு சொல்லிட்டு. ஹி வாஸ் அமேசிங் பியானிஸ்ட், ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ கம்போஸ்ட் இந்த ஃபார்மில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஐ வாண்டட் டு க்ரியேட் வித் திருப்புகழ், ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரியான, ஒரு ஜாஸ் ஸ்டாண்டர்ட் மாதிரியான. இப்போ நான் திருப்புகழில் வாசிக்கிற ப்ராக்ரெஷன் ஒரு ஜாஸ் மியூசிஷியனுக்கு கொடுத்து அவங்கள சோலோ வாசிக்க சொன்னேன்னா தேல் பி ஏபிள் டு interpret it with the melody that I have composed. இது டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுறத விட ஒரு ஸ்பிரிச்சுவலாக தான் நான் அப்ரோச் பண்ணேன் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நானும் ஷான் ராலனும் உட்காந்து இதை கம்போஸ் பண்ணும்போது வென் வி கிரியேட்டட் இட் இட் வாஸ் அ ரியலி ரொம்ப ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸாக இருந்தது. எனக்கு எப்படி நான் திரும்ப ஃபஸ்ட் லைனுக்கு நான் வருவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படி தான் வி கம்போஸ் த சாங். ஸோ ஃபஸ்ட் லைன் பண்ணுவோம், அடுத்த லைனுக்கு போவோம், அடுத்த லைனுக்கு போவோம், அடுத்த லைனுக்கு போயிட்டு கடைசி லைன் வரும்போது எங்களுக்கு ஐயோ திரும்ப வரணுமே பாட்டுக்கு அப்படின்ட்டு இருக்கும்.
அதுவே வரும். இன்வால்வ் ஆன ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே இதுக்காக கம்ப்ளீட்டாக அவங்களோட டைமையும் அவங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் தேர் லைஃபே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கைண்ட் ஆஃப் அ கிரேசி கொலாபரேஷன் ஃபார் மீ. அந்த ஒரு கிரேசி ட்ரிப்புன்னு தான் சொல்லுவேன். அந்த டைம் வந்து ஹவு இட் ஆல் ஹேப்பன் என்னால் நினச்சி பார்த்தாலே ரொம்ப வியப்பாக இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ பேரோட ஒரு சப்போர்ட், இவ்வளோ பேரோட நல்ல ஆசை, இவ்வளோ பேருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இது நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஐ யூஸ் டு ஒர்க் ஃபார் பிரவீன் மணி. ஸோ நான், சந்தோஷ் நாராயணன், அப்புறம் சக்திகாந்த்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது, இதெல்லாம் கேட்க முடிஞ்சது. நிறைய ட்ராக் பாடும்போது எனக்கு ஐ காட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சிங்கிங் இன் மைக்கு எப்படி பாடணும். ஸோ நான் பாடின சில ட்ராக்லாம் ஸ்ரீனிவாஸ் சார் ஃபைனலாக டேக் போடுவார். அப்போது ஹீ வில் அப்ரிஷியேட் யார் பாடியிருக்காங்க சிங்கர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ்னால எனக்கு ஒரு என்தூசியாசம் வந்தது. பிளேபேக் சிங்கிங் கண்டிப்பாக பர்சியூ பண்ணணும், நம்ம நிறையா பாடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா என்ன இந்த ஹஸ்கி வாய்ஸ், அப்புறம் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன சொல்லுவாங்க, வாய்ஸை வேறு வேறு மாதிரிலாம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க, நமக்கு இந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க சொல்லுவாங்க, அது பண்ண சொல்லுவாங்க, இது பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அவர்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். இது நம்ம மியூசிக்கை நம்ம இது பண்ணிக்கக்கூடாது, குறைச்சிக்கக்கூடாது, நம்ம எதுக்கு சீப்பான எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. பட் ஐ திங்க் என்னோடய குரு எப்பயுமே என்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நம்ம ஒரு பர்ஃபார்மராக ஒரு சிங்கராக ட்ரமட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ ட்ரமட்டைஸ் பண்ணுறது தான் வந்து அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டராக தான் புரிஞ்சுது. நமக்கு எனக்கு பாடும்போது எப்படி இருக்குன்னா, எதுக்கு நம்மளை அந்நேச்சுரலாக நம்ம ஏதோ ஒரு வேறு ஏதோ பண்ண சொல்கிறாங்க நம்மளை, எனக்கு தான் நேச்சுரலாக இது வருது அப்படின்ட்டு யோசிப்பேன். ஆனால் ஒரு டைரக்டருக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ அவங்களுக்கு மைண்டில் என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு அந்த படம் தான் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ அவங்க நம்மளோட வாய்ஸை அதில் ஒரு எலமெண்ட்டாக தான் பார்க்குறாங்களே தவிர, அந்த எலமெண்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணும், இது இந்த ஃபீலிங்கை கொடுக்கணும், இது இந்த எமோஷனை கொடுக்கணும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அதை வந்து எப்படி மியூசிக்கலாகவும் கொண்டு வர்றது, அதை எப்படி மியூசிக்கோட சேர்க்கறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஃப்யூச்சரில் தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப வெறுப்பாக இருந்தது ஒரு பாயிண்ட்டில், பிளேபேக் சிங்கிங்கில் பிளேபேக் சிங்கே பண்ணக்கூடாது, நம்ம பாடுறதே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஐ கேம் அவுட் ஆஃப் இட். அண்டு என்னோடய ஒன் ஆஃப் தி ஆல் டைம் பிளேபேக் சிங்கர்ஸ்னால் எஸ்பிபி சார். ஹவு ஹீ ட்ரமட்டைசஸ் அ சாங் டு சச் அன் எக்ஸ்டென்ட். அவங்க ஹீரோ வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்தே ஆகணும் அங்கே அவர் பாடினதுக்கு, இல்லைன்னா. அண்டு நான்லாம் பிளேபேக் சிங்கர்னே நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் பாடி ஒரே ஒரு பாட்டு தான் லிப்சிங்க் இருக்குது இது வரைக்கும். ஜிப்ஸியில் நான் பாடின ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் ஹீரோ லிப்சிங் பண்ணியிருக்காரு. ஸோ நான் பிளேபேக் சிங்கர்லாம் கிடையாது, நான் சிங்கர் தான். பட் பிளேபேக் சிங்கிங் இஸ் அன் ஆர்ட். எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், பழைய சிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டால் சீர்காழி கோவிந்தராஜன், சிஎஸ் ஜெயராமன், எனக்கு இந்த மாதிரி நிறைய யூனிக் வாய்ஸஸ் இருக்கிறது, யூனிக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கிற சிங்கர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஐ எம் ஸ்டில் எக்ஸ்ப்ளோரிங் யூனோ பிளேபேக் சிங்கிங்.
ஆயிரம் கோடி முறை நான் தினம் இறந்தேன் நான் என்னை உயிர்த்தேன் பிரிவில் பிரிவில் மாய நதி இன்று மார்பில் வழியுதே தூய நரையினும் காதல் மலருதே இல்ல நான் உங்களுக்கு ஆக்சன் மட்டும் சொல்றேன் 3 4 பப்பம் 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 பம் 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 கரெக்ட் அப்படி 1 2 3 4 1 2 எப்படி ஒரு சீனை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணோம் எப்படி அந்த சீனில் எங்கே மியூசிக் ஆரம்பிக்குதுன்னே தெரியக்கூடாது எங்கே முடியுதுன்னு தெரியக்கூடாது ஸோ என்னென்னா நம்ம ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறது ஒரு சீனுக்கு ஆர் ஒரு படத்துக்குங்கிறது வந்து நம்ம மியூசிக் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நினைக்காம அங்கே இருக்கிற விஷயத்தை என்ஹான்ஸ் பண்ணணும் ஆர் அதில் இருக்கிறத ஒன்றாக்கிறது தான் நம்மளோட வேலை இப்போது ஏதோ ஒன்று ஒரு 4 பேர் சேர்ந்து பாடும்போது ஒருத்தர் சத்தமாக பாடுறாங்கன்னா ஏன் கம்மியாக பாட சொல்கிறோன்னா அவங்க எல்லோரும் ஒன்றாகணுங்கிறதுக்காக தான் கம்மி பண்ண சொல்கிறோம் பிகாஸ் யூ வாண்ட் டு மேக் இட் ஒன் ஸோ அந்த ஒரு பர்செப்ஷன் எனக்கு வந்தது இட் இஸ் நாட் அடிஷன் அடிஷன் எங்கேயுமே கிடையாது தர் இஸ் அ கிரேட் கண்டக்டர் நேம் செலி பிடாக்கின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது ஒன் இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் இன் மியூசிக் சொல்லலாம் ஸோ அவரை தான் சொல்லுவார் எவ்ரி நோட் இட்ஸ் அ லாஜிக்கல் அண்ட் அன் இவென்ச்சுவல் சக்சஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் நோட் அண்ட் தட் நோட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் த நோட்ஸ் தட் ஆர் கோயிங் டு ஃபாலோ இட் ஸோ இட்ஸ் க்ரோயிங் லைக் ஹவு யூ புட் அ சீட் அந்த சீடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வேர் வருது மேலே மரம் வளருது ஸோ அந்த மாதிரி தான் ஒரு காம்போசிஷனை பார்ப்போம் ஸோ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது எப்படி மியூசிக்கை வந்து நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அந்த இடத்துல அந்த ஏன்னா மூடு தான் ரொம்ப முக்கியம் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மூடுன்னு பார்க்கும்போது அந்த மூடில் வந்து நமக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ இது ரொம்ப ஒரு இவால்வ்டு ஒரு ஆர்ட் ஃபார்மாக பார்க்குறேன் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது என்னென்னா you have to stay behind and still hold the you know film together and as a composer I felt I am the first audience you know to the film we are all interpreters abdin dhaan nenikiren we are I am interpreting somebody else's work அப்படி தான் நான் பார்க்குறேன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ நாட் இமிட்டேஷன் இஸ் ஆல்சோ அ ஸ்டேஜ் ஐ வுட் சே யூ ஃபர்ஸ்ட் இமிட்டேட் தென் யூ இன்டர்பிரேட் இட் ஸோ இப்போ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா அதான் பண்ணுவேன் எனக்கு ஹிந்தி இன்னுமே பேச வராது ஆனால் என்ன ஒரு 2 நாள் பாம்பேயில் விட்டிங்கன்னா பைசாப் இதர் இருக்கோ உதர் தேக்கோ அந்த மாதிரி எதாவது பேசிடுவேன் ஸோ அந்த ஒரு ஆக்சண்ட்டை பிடிச்சிட்டு இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்போம் அதுக்கப்புறமா நமக்கு அது உள்ளே வர 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 வி ஸ்டார்ட் இன்டர்பிரேட்டிங் இட் ஸோ when you become an interpreter you are not there so when you are not there idu da enoda style ne enak theriyadanga and when I am in that moment when I am singing a light song or when and playback singing has helped me a lot I see myself as an interpreter I see myself as na compose pannum bodhu kuda apdi da nenapen enak engirundho adu varudhu adu enna pass panni porathukulla na adha experience panninom fulla so I have to be attentive through the process now when I am writing something I have to go through every moment consciously and I think it also comes through practice ena singing vandu paada paada paada
எங்கள் அம்மா அதான் சொல்லுவாங்க, பாட பாட ராகம் மூட மூட ரோகம்னுவாங்க. ஸோ பாட 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 தான் வந்து ஒரு ஒரு ஸ்டைலுமே நமக்கு அந்த ஸ்டைலில் நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோங்கிற தெரியும். இல்லைன்னா நான் இப்போ நான் ஒரு பாப் சாங் பாடணுன்னா நான் வந்து வேறு ஏதோ ஒரு சிங்கரை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கர்நாடிக் மியூசிக்கே நான் வந்து ஒரே ஸ்டைலே நான் கேட்டு கேட்டு அதே மாதிரி பாடுறேன்னா அவரை இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுதான் எப்போயுமே யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் ஓன் வாய்ஸ். என்னோட குருவும் அதான் சொல்வார், எப்பயுமே நீ ஒன்ன மாதிரி பாடணும். எனக்கு பரமாத்மோடு சொல்லிக் கொடுக்குறாருன்னா எனக்கு ஒரு சங்கதி சொல்லிக் கொடுப்பார், வேற ஒருத்தருக்கு வேறு சங்கதி சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா உனக்கு வருது நீ பாடு இந்த சங்கதி, அவளுக்கு அது பாடு, அவளுக்கு அது வருது அது பாடட்டும் அப்படிம்பார். ஸோ குறிப்பறிஞ்சு தானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கே எதை பண்ணணுங்கிறத விஷயத்த வந்து நான் எனக்கே டீச் பண்ணிப்பேன் எப்பயுமே. சி யூ ஹாவ் இங்கே நீ இல்லை, இங்கே வந்து ஒரு கர்நாடிக் மியூசிஷியன் பிரதீப்போ இல்லை இண்டிபெண்ட் மியூசிஷியன் பிரதீப்போ கிட்டாரிஸ்ட் பிரதீப் அந்த மாதிரி யாருமே இல்லை. இங்கே வந்து அந்த பாட்டு இருக்குது, நம்ம அங்கே இல்லவே இல்லை. ஸோ அதனால் நான் இல்லை. சும்மா இரு சும்மா இரு சும்மா இரு சும்மாயிரு சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அறிந்திலனே அறிந்திலனே.